கோவையில் கியூப் மற்றும் பிராட்வே சினிமாஸ் இணைந்து தமிழகத்தின் முதல் எபிக் திரை வசதி கொண்ட அரங்கை அறிமுகம் செய்தனர். இந்த 70 அடி அகல திரை கொண்ட அரங்குதான் தமிழகத்தின் மிகப்பெரிய திரையரங்கு ஆகும். கியூப் சினிமா மற்றும் பிராட்வே சினிமாஸ் ஆகிய 2 நிறுவனங்களும் இணைந்து கோவையில் உள்ள பிராட்வே மெகாப்ளெக்ஸ் வளாகத்தில் தமிழகத்தின் முதல் எபிக் திரை வசதி கொண்ட அரங்கை கோவையில் அறிமுகம் செய்தனர். இது தமிழகத்தின் முதலாவது எபிக் PLF திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல, இந்தியாவின் 2வது எபிக் PLF திரையரங்கு ஆகும். பிராட்வேயில் உள்ள இந்த திரை 70 அடி அகலம், 37 அடி உயரம் கொண்ட திரை. ஒரு சொகுசான சூழல் பொருந்திய அரங்கில் மிக சௌகரியமான இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த எபிக் அரங்கில் பார்கோ 4K RGB லேசர் ப்ரொஜெக்டர் இடம்பெற்றுள்ளது. இதனால் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக, அதிக பிரகாசமாக, மிக சிறந்த வண்ண அம்சங்களுடன் பார்த்து மகிழ முடியும். ஒலி அம்சத்தை பொறுத்தவரை டால்பி அட்மாஸ் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது பேசிய கியூப் சினிமாவின் தலைமை செயல் அதிகாரி ஹர்ஷ் ரோஹாத்கி கூறியதாவது, சினிமா தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை கியூப் நிறுவனம் இதில் எப்பொழுதுமே முன்னணியில் உள்ளது. எங்களின் பிரீமியம் திரை வசதிகள் திரைப்படத்தின் பிரம்மாண்டத்தை அனுபவிக்க வழிவகை செய்யும். இதனால் பார்வையாளர்கள் மீண்டும் இந்த அரங்கிற்கு நிச்சயம் வர விரும்புவார்கள். இந்த அரங்கில் உள்ள திரையின் அளவு மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப ஒலி வசதிகள் ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்கும் இவ்வாறு அவர் கூறினார். பிராட்வே சினிமாஸின் நிர்வாக இயக்குநர் சதீஷ்குமார் கூறியதாவது, நாங்கள் பிராட்வே மல்டிப்ளெக்ஸ் பற்றி முதலில் திட்டமிட்ட போதே இது மல்டிப்ளெக்ஸ் ஆக இருப்பதை தாண்டி குடும்பங்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தோம். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எபிக் திரை வசதி கொண்ட அரங்கு நிச்சயமாக ஈடில்லாத திரைப்பட அனுபவத்தை வழங்கும். தமிழகத்தின் முதல் எபிக் திரையை கொண்ட வளாகமாக இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம் இவ்வாறு அவர் கூறினார். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எபிக் ஸ்கிரீன் எபிக்குங்கிற ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் சினிமாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்னாக்கா அது ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் 1:1.89. ஸோ நம்ம வியூவிங் ஆங்கிள் ஆஃப் த தியேட்டர் பார்க்கும்போது ஒரு ஒரு சீட்லேருந்தும் அது அதே இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிக்சர் அண்ட் சவுண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் இது, வித் டால்பி அட்மாஸ் இம்மர்சிவ் சவுண்ட் அண்ட் லேசர் projector bringing very high brightness and contrast to the picture. ellarku padam paakravangalukku romba or immersive experience kadaikira maari or format idu vandu iniki broadway cinemas la tamilnadula modal vaati first screen a varudhu. So audience are really going to enjoy a very different experience. padatha paatha adhe or ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் பிராட்வே சினிமாஸ் பர்ஃபெக்டாக அந்த டிசைனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சீட்டிங்கில் உட்காந்து இந்த இமர்சிவ் ஆடியோ அண்ட் ரைட் குட் கான்ட்ராஸ்ட் பிக்சரை பார்க்கும்போது நம்ம தியேட்டரில் உட்காந்துருக்கோன்னு மறந்துட்டு அந்த சீன்லேயே இருக்கோன்ற ஒரு ஃபீலிங் வரும். தியேட்டர் அந்த ஃபெசிலிட்டி அதெல்லாமே இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு க்ராஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தியேட்டர் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த டிக்கெட் ப்ரைஸஸ் லார்ஜ் ஃபார்மேட். அதில் வந்து 1:1.89 இஸ் த ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப் த ஸ்க்ரீன். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரொம்ப நல்ல டாலாக இருக்கும். அதனால் எந்த சீட்டில் உட்காரும் போதும் கண்ணு கெட்டின தூரமும் பிக்சரே தான் தெரியும். ஸோ சினிமா விட்டு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது தியேட்டரில் உட்காந்தா. ஸோ அதனால தான் அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். எபிக்குங்கிறது அவங்க கம்பெனியோட நேம். அதனோட ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்டுக்கு கியூப்ல இருந்து அவங்க இனிஷியலாக டிஜிட்டல் ஏரா தமிழ்நாட்டில் அவங்க கொண்டு வந்து சேர்த்தது டிஜிட்டல் ஏரா கியூப் ரியல் இமேஜ் தான் சேர்த்தாங்க. இப்போ கியூப்னு டெவலப் ஆகியிருக்காங்க. இது அடுத்த லெவலுக்கு எபிக் ஃபார்மேட் கொடுக்குறாங்க. இதில் இந்த ப்ரொஜெக்ஷன் ரேஷியோ வந்து டிஜிட்டல் ரேஷியோ சொல்லுவாங்க 1.89. என்ன கதை, இப்போ ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை விட விட்டு வந்து 1.89% ஜாஸ்தி இருக்கும். நார்மலாக சினிமாஸ்கோப்புங்கிறது ஹைட் எவ்வளோ இருக்கோ அதில் 2.39% ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சினிமாஸ்கோப் பார்க்குறப்போ ஹரிசாண்டலாக தெரியும். எபிக் ஃபார்மேட்டில் பார்க்குறப்போ வால் டு வால், ஃப்ளோர் டு சீலிங்,
ஸ்க்ரீன் வந்து ஆல் த 360 டிகிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் எபிக் ஃபார்மேட். எபிக்கில் ரெண்டு ஸ்க்ரீன் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இதான் ஃபஸ்ட்டு. சீட்டிங் டிசைன் வரைக்கும் அவங்க பண்ணி கொடுத்த டிசைன். எந்த சீட்டில் உட்காந்து பார்த்தாலும் படம் வந்து ஃபஸ்ட்டு ஏரோவில் உட்காரவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கோ அதே தான் ஸ்க்ரீன் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு அதே ஃபீல் இருக்கணும். டிசைனிங் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனும் க்ரௌடாக இருக்கும், ஆடிட்டோரியம் க்ரௌடாக இருக்கும். உட்காந்து பார்க்குறப்போ அந்த ஃபீல் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறது தான் இந்த எபிக் ஃபார்மேட். இந்த ஸ்டேடியம் டிசைன் வந்து எல்லா சீட்டுக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோங்கிற ஒரு ஸ்டேடியம். அந்த தியேட்டர் டிசைன் இஸ் பார்ட் ஆஃப் த எபிக் கான்செப்ட். ஆனால் சிம்பிளாக சொல்ல வந்தால் இதில் ஃப்ரண்ட் ரோவே கிடையாது. இந்த ஃப்ரண்ட் ரோவை எடுத்துட்டோம். அங்கே பார்க்குறதெல்லாம் நீங்கள் வெறும் கதை மட்டும்தான். ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரண்ட் ரோ மித்த தேட்டரில் இருக்க வேண்டிய மூணாவது ரோவோ நாலாவது ரோவோ